கும்பகோணத்தில் ONGC வாகனங்களை அடித்து நொறுக்குவோம் என வைகோ பரபரப்பாக பேட்டியளித்துள்ளார். கும்பகோணத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அளித்த பேட்டியில், தமிழகத்தை விட்டு ONGC-யை விரட்டுவேன், இதற்காக அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்று திரட்டி போராடுவேன், கதிராமங்கலத்தில் ONGC வாகனங்கள் வெளியேற்றாவிட்டால் அடித்து நொறுக்குவோம், அதிகாரிகள் சொல்வதை போல் கதிராமங்கலத்தில் போராட்டத்தை தூண்டிவிடுவது நான் தான், என் மீது வழக்கு போட்டால் அதனை நான் சந்திக்க தயார், இவ்வாறு அவர் கூறினார். சாமியிடம் வரம் வாங்கி அரசியலில் வெற்றி பெறுவதற்கோ நான் வரவில்லை. நான் மூலஸ்தானத்துக்கு போகக்கூடாது என்பது அல்ல, பட்டர்கள் அழைத்தார்கள், நான் போயிருப்பேன். ஆனால் பத்திரிகைகளில் அரசியலில் ரொம்ப தோற்று போன வைகோ கோயிலில் தாராசுரம் கோயிலில் போய் சாமி கும்பிடுறார்னு எழுதி விடுவார்கள் என்று நான் உள்ளே போகவில்லை கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்தில். ஆனால் மாமல்லபுரத்து கோயில், காஞ்சிபுரம் கோயில்களை நான் பார்த்ததில்லை. நான் சிவகாமி சபதத்திலே கல்கி எழுதிய நூல்களில் தான் படித்திருக்கிறேன். காமாட்சி அம்மன் கோயில், கைலாசநாதர் கோயில் அவ்வளவு சிறப்பான ஆலயங்கள், 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டது. அத்தனை ஆலயங்களையும் அடுத்த 2 வருடங்களுக்குள் சென்று பார்த்து குடவாசல் பாலசுப்ரமணியம் அவர்களோடு கலந்து, அவர்தான் இன்றைக்கு அறிவு களஞ்சியம் ஆலயங்களை பொறுத்தமட்டில். அடுத்து தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு பலமுறை போனாலும் குடவாசல் பாலசுப்ரமணியத்தை அழைத்து கொண்டு போக திட்டமிட்டிருக்கிறேன். இன்னொரு 2-3 வார காலத்தில் ONGC அதிகாரிகள் திமிரின் உச்சகட்டத்தில் யாரோ தூண்டி விடுகிறார்கள், சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள்? நான் தான் தூண்டி விடுறேன், நீ தூண்டி விடுவேன், மீறி நீங்கள் எது பண்ணால் உடைக்க சொல்லுவேன், என் மேலே கேஸ் போடும், என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன், நான் அந்த நடவடிக்கையை எதிர்கொள்வேன். எங்கள் தமிழகத்தை, எங்கள் வளமான காவிரி தீரத்தை அடியோடு பாழாக்கி பாலைவனமாக்கப் போகின்ற பாவிகளே, உங்களை எதிர்ப்பதற்கு மக்களை கட்சிகளை கடந்து நான் திரட்டுவேன். இளைஞர்களையும் தாய்மார்களையும் எப்படி டாஸ்மாக் கடைகளை உடைப்பதற்கு என் தாயின் தலைமையிலே உடைத்தெறிந்து வருகின்ற தமிழகம் எங்கும் தாய்மார்கள் டாஸ்மாக் கடைகளை உடைக்கிறார்கள், அதுபோல உங்களுடைய இயந்திரங்கள் உள்ளே வருகிற போது நொறுக்குவதற்கு நான் ஏற்பாடு செய்வேன். இப்பொழுது நான் மாதிரிமங்கலத்துக்கு தான் போகிறேன் சார். அப்போ அதிமுகவில் 3 அணியாக இருக்குது, திராவிட கட்சி.